மதுரைஸ் அப்பர் ரேஞ்சு சில்க்ஸ் இப்பொழுது லண்டன் ஈஸ்ட் ஆம் 289 ஹை ஸ்ட்ரீட் நோர்த் ஈஸ்ட் ஆம் லண்டன். வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளே விடுதலை புலிகள் உருவாக காரணம் என்கிறார் சம்பந்தன். ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் ஆணையாளருடன் டிஎல்பிரி சந்திப்பு. மின்வெட்டுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் இன்றிரவு போராட்டம். இந்திய மாணவர்களை உக்ரைன் பணைய கைதிகளாக தடுத்து வைக்கவில்லை, மத்திய அரசு தெரிவிப்பு. ரஷ்யாவின் தாக்குதல்களினால் 1 மில்லியனுக்கும் அதிகமான உக்ரைன் மக்கள் இடம்பெயர்வு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் சுதந்திரத்துக்கு பின்னர் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உரியவாறு நிறைவேற்றியிருந்தால் தமிழீழ விடுதலை புலிகள் தோன்றியிருக்க மாட்டார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நாட்டை ஆட்சி செய்த சகல அரசாங்கங்களும் அதிகாரத்தில் இருப்பதற்காக பேரினவாதத்தை ஆதரிக்கும் கொள்கைகளையே முன்னிறுத்தி வந்தமையினால் அது இலங்கைக்கும் நாட்டு மக்களுக்கும் பாரிய பாதகங்களை கொண்டு வந்துள்ளது எனவும் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சலட்டின் ஸ்ரீலங்கா தொடர்பான அறிக்கை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சிறப்பு நிபுணர்கள் குழுவின் அறிக்கையில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நம்பத்தகுந்த சர்வதேச மனிதாபிமான மற்றும் மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உண்மை உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை ஆணையாளரின் உள்ளக விசாரணையும் இதனை ஒத்தொரு முடிவுக்கு வந்துள்ளது. இலங்கையில் தற்போதுள்ள அரசாங்கமும் முன்னைய அரசாங்கங்களும் இதுவரை எந்தொரு விசாரணையையும் முன்னெடுக்கவில்லை. உண்மை நிலையை சிங்கள பௌத்த மக்களுக்கு எடுத்து கூற சில சிங்கள தலைவர்களுக்கு மட்டுமே தைரியம் இருப்பதாகவும் இதுவே வரலாறு காணாத பிரச்சனைகளுக்கும் மீண்டெழுந்து வர முடியாத நிலைமைக்கும் பிரதான காரணம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் பழிவாங்கல்களை நாடவில்லை எனவும் மாறாக பொறுப்பு கூறல்கள், நல்லிணக்கம், மீள் நிகழாமை மற்றும் தொடர்ந்தும் மனித உரிமை மீறல்கள் போன்றவற்றையே உறுதி செய்யுமாறு வேண்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மை உறுதி செய்யப்படாமல் நீதி நிலைநாட்ட முடியாது என இரா சம்பந்தன் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே அத்தகைய உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது நாட்டின் பொறுப்பு எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எனவே ஐக்கிய நாடுகள் சபைக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் இது தொடர்பில் ஒரு பொறுப்பு உள்ளது எனவும் சமாதானமும் மீள் நிகழாமையும் இந்த விடயங்கள் யதார்த்தமாக தீர்மானிக்க வேண்டும் எனவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் கலந்து கொண்டுள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான குழுவினர் ஐநா ஆணையாளரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் எதனையும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு வெளியிடவில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் மிச்சேல் பச்சலட்டுடன் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் ஜெனிவாவில் வைத்து சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். அவருடன் ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் அலி சஃப்ரி, ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன மற்றும் வெளிவிவகார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோரும் இணைந்திருந்தனர். இதேவேளையில் ஸ்ரீலங்கா உயர்மட்ட தூதுக்குழுவினர் பாகிஸ்தான், பலஸ்தீனம், தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளையும் சந்தித்துள்ளனர். பலஸ்தீன வெளிவிவகார அமைச்சர் ரிசாத் அல் மால்கியுடனான சந்திப்பின் போது மனித உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து இரு அமைச்சர்களும் கலந்துரையாடியுள்ளனர். பாகிஸ்தானின் மனித உரிமைகளுக்கான மத்திய அமைச்சர் ஷெரின் எம் மெசாரியுடனான சந்திப்பின் போது இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கல்வி, கலாச்சாரம் மற்றும் வர்த்தகத்தை உள்ளடக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பின்னணியில் உள்நாட்டு செயல்முறையின் அடிப்படையிலான இலங்கையின் சாதனைகளை பாகிஸ்தான் மத்திய அமைச்சர் பாராட்டியுள்ளார். அதேபோலே ஸ்ரீலங்கா தூதுக்குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச உறவுகள் அமைச்சர் நலேரி பண்டோருடனான சந்திப்பின் போது இலங்கையின் நல்லிணக்கம், ஐக்கியம், உண்மையை தேடுதல் மற்றும் நல்லிணக்க பொறிமுறைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்திகளை பாராட்டிய தென்னாப்பிரிக்காவின் சர்வதேச உறவுகள் அமைச்சர் நல்லிணக்கத்துக்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பதற்கான தென்னாப்பிரிக்காவின் நிலைப்பாட்டை தெரிவித்தார்.
ஜெனீவா மனித உரிமை பேரவை அமர்வில் தமக்கு நீதி கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் ஆதங்கம் வெளியிட்டுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கத்தால் இன்றைய தினம் பழைய பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற கையெழுத்து போராட்டத்தின் ஒரு அங்கமாக வாழைச்சேரி பிரதேசத்தில் இன்றைய தினம் கையெழுத்து சேகரிப்பு இடம்பெற்றிருந்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் ஒழுங்கமைப்பில் நாடுதழுவிய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தமிழ் பேசும் மக்களே, நீங்கள் இங்கு வந்து இந்த கையொப்பம் இடுகின்ற போது அந்த கையொப்பத்தின் ஊடாக உங்கள் உறவுகள் அடைக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய உறவுகளை விடுதலை செய்வதற்காகவும் இனிமேறுவாறான ஒரு சட்டத்தின் மூலமாக எமது நாட்டிலே இருக்கின்ற மிகவும் கொடூரமான இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கும் உங்கள் வழிவகைகளை செய்யுமாறு உங்களை அன்பு கரம் நீட்டி அழைக்கின்றோம். கொழும்பு, நீர்கொழும்பு உட்பட வடகிழக்கு மாகாணங்களில் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற கையெழுத்து போராட்டத்திற்கு தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் பேராதரவுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். சகல மக்களையும் பாதிக்கின்ற குறித்த சட்டத்திற்கு எதிராக சர்வதேச அளவில் பாரிய எதிர்ப்பு மேலெழுந்துள்ள நிலையில் அதனை நீக்குமாறு மனித உரிமை பேரவை வலியுறுத்தி வருகின்ற நிலையில் இலங்கையர்கள் தமது எதிர்ப்பினை பதிவு செய்து வருகின்றமையும் ஆளும் ராஜபக்ச அரசாங்கத்திற்கு பாரிய அழுத்தமாக அமைந்து வருகின்றது. இந்நிலையில் வாழைச்சேனை பகுதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டத்தில் கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அரியநேந்திரன், சீனித்தம்பி ஜோகேஸ்வரன், ஞானமுத்து ஸ்ரீதரன், நாடாளுமன்ற உறுப்பினர் இராஜமாணிக்கம் சாணக்கியன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் தமிழ், முஸ்லிம் மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை பதிவு செய்திருந்தனர். மக்கள் மத்தியில் இழந்த செல்வாக்கை மீள பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் ஆளும் ராஜபக்ச தரப்பு போலித்தனமான நாடகங்களை அரங்கேற்றி வருவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. வாழைச்சேனையில் இன்றைய தினம் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இதனை குறிப்பிட்டிருந்தார். விமல் வீரவன்ச போன்றவர் தான் இந்த நாட்டுக்கான சாபக்கேடு. அவர்கள் தான் கடந்த காலத்திலே MCC போன்ற விடயங்களை பற்றி போலியான விடயங்களை பேசிவிட்டு இந்த நாட்டுக்கு வர இருந்த பொருளாதார ரீதியாக வர இருந்த நிதியை கூட இல்லாம செய்தவர் தான் இந்த விமல் வீரவன்ச போன்றவர்கள். இன்று அவர்கள் வந்து ஏதோ புதிதாக தாங்கள் தான் இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை பற்றி அக்கறை கொண்டவர் என்று சொல்றார்கள். அதனிடத்தில் நேற்றைய தினம் அவர் நிதி அமைச்சருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இந்த நாட்டிலே 20 திருத்த சட்டம் என்ற சட்டத்தை கொண்டு நீங்க ஜனாதிபதிக்கு தேவையான அனைத்து அதிகாரங்களை வழங்க வேண்டும், இல்லாட்டி நாட்டை செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது என்று நாட்டிலே இந்த விமல் வீரவன்ச போன்றவர்களும் சரி, நேற்றைய தினம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களும் சரி,
அவர்கள் தற்பொழுது தங்களுடைய அரசியலை எவ்வாறாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மொட்டு கட்சியிலே பங்காளிகளாக இருந்து இந்த அரசாங்கத்திலே பங்காளிகளாக இருந்து இனி வருங்காலங்களே மக்கள் மத்தியிலே அவங்களும் செல்வாக்கை இழந்து விட்டார்கள். இந்த செல்வாக்கை மீண்டும் எவ்வாறு கட்டி எழுப்ப வேண்டும் என்றதுக்காக அவர்கள் இன்று இந்த போலியான ஒரு நாடகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதிலே எல்லாம் பார்த்து எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் ஏமாற போவதில்லை. இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் மின்வெட்டு போக்குவரத்து என கடும் சிரமங்களை மக்கள் எதிர்நோக்கியுள்ள நிலையில் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளனர். அந்த வகையில் இன்று இரவு யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பில் எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இலங்கையில் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் தொடர் மின் தடைக்கு எதிராக மெழுகுவர்த்தி மற்றும் டோர்ச்லைட் எனப்படும் மின்சூல் ஏந்தி எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி ஏனையன் வீதி சந்தி மற்றும் மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு மற்றும் பெரிய கல்லாறு இடைப்பட்ட பாலத்தில் இன்று இரவு 8:30 இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோர் இதனை தெரிவித்துள்ளனர். தற்போது நாட்டில் 7.5 மணித்தியால மின் தடை காரணமாக மக்கள் அன்றாடம் பல பாதிப்புகளுக்கு உள்ளாக்குவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்குமாறு அவர்கள் அனைவரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல மன்னார் மாவட்டத்தில் எரிபொருள் நிலையங்களில் டீசல் இன்மையால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் உட்பட பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் கையிருப்பானது மிகவும் குறைவான நிலையில் காணப்படுவதால் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பல இடங்களில் டீசல் பதுக்கி வைக்கப்பட்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களை விட அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதேபோல எரிபொருளுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு மற்றும் வாழ்க்கை சுமை அதிகரிப்பு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹட்டன் கினிகத்தேனை நகரில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் அக்கட்சியின் அமைப்பாளர்கள், ஏற்பாட்டாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றிருந்தனர். எரிபொருள் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும், தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியதுடன் நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகளுக்கு அரசே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். 7.5 மின்சார துண்டிப்பு காரணமாக சிறு முயற்சியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் தொழில் நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளது ாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். மாந்தி மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் மணல் அகழ்வு செய்யப்படும் இடங்களை விசேட குழுவினர் நேரடியாக சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கண்காணிப்பு விஜயத்தில் திணைக்கள தலைவர்கள், அரசு அதிகாரிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் ஆகியோர் ஈடுபட்டிருந்தனர். பொது அமைப்புகளின் ஒன்றியம் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரிடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாக குறித்த கள விஜயம் இடம்பெற்றுள்ளது. மணல் மண் அகழ்வுடன் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், பிரதேச செயலர், அரசாங்க அதிபர், ஏனைய சிவில் அமைப்புகள், புவிச்சரிதவியல் திணைக்களம், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டிருந்த கலந்துரையாடல் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக மணல் அகழ்வு இடம்பெற்று வரும் இடங்களை பார்வையிட்டு தொடர்ச்சியாக மணல் அகழ்விற்கு அனுமதி வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டது. குறித்த தீர்மானத்திற்கு அமைவாக இந்த விஜயம் அமைந்திருந்தது. மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள இழுப்பக்கடவை, கூராய் போன்ற பகுதிகளுக்கு கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது குறித்த பகுதிகளில் உள்ள ஆறுகளின் தற்போதைய நிலை தொடர்பாகவும் அப்பகுதியின் தற்போதைய நிலை குறித்தும் பார்வையிட்டனர். மேலும் குறித்த பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெறுகின்றமை குறித்தும் பழமை வாய்ந்த மரம் அழிவடையும் நிலையில் காணப்படுகின்றமை குறித்தும் நேரடியாக அவதானிக்கப்பட்டது. அப்பகுதியில் வழங்கப்பட்ட அனுமதியை மீறி பாரிய குழிகள் தோண்டப்பட்டு மண்ணகழ்வு செய்யப்பட்டுள்ளமைக்கான அடையாளங்களும் அப்பகுதியில் குறித்த குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த குழுவினர் மன்னார் மாவட்டத்தில் ஏனைய பிரதேச செயலக பிரிவுகளில் மணல் அகழ்வு இடம்பெறுகின்ற இடங்களுக்கு நேரடி களவஜியம் செய்து நிலைமையை அவதானித்ததன் பின்னர் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலர் பிரிவுகளில் எந்த இடங்களில் மணல் அகழ்விற்கான அனுமதி பத்திரம் வழங்குவது என்பது குறித்து தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் தலைமன்னார் நடுக்குடா காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகுதி மாத்திரைகள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்கள் அவரும் கைது செய்யப்படாத நிலையில் மேலதிக நடவடிக்கைகளுக்காக ராணுவத்தினர் தலைமன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர்.
மன்னார் ராணுவ புலனாய்வாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல்களின் அடிப்படையில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை நடுக்குடா காட்டுப்பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டு பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஒரு தொகுதி மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த மாத்திரைகள் உடல் வலியை குறைப்பதற்கு பயன்படுத்தப்படும் மாத்திரைகள் என தெரிய வந்துள்ளதோடு குறித்த இரு பெட்டிகளிலிருந்து 60,000 மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த மாத்திரைகள் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என தெரிய வருகின்றது. எனினும் சந்திக்கிறவர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மேலதிக நடவடிக்கைகளுக்காக ராணுவத்தினர் தலைமன்னார் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பாக தலைமன்னார் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாலைதீவில் உயிரிழந்த ஸ்ரீலங்கா தேசிய கால்பந்தாட்ட வீரர் டக்சன் பியூஸ்லஸின் பூதவுடல் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இன்று வியாழக்கிழமை அதிகாலை கட்டிநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளே விடுதலை புலிகள் உருவாக காரணம் என்கிறார் சம்பந்தன். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருடன் டிஎல் பேரி சந்திப்பு. மின்வெட்டுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் இன்றிரவு போராட்டம். இந்திய மாணவர்களை உக்ரைன் பணைய கைதிகளாக தடுத்து வைக்கவில்லை மத்திய அரசு தெரிவிப்பு. ரஷ்யாவின் தாக்குதல்களினால் 1 மில்லியனுக்கும் அதிகமான உக்ரைன் மக்கள் இடம்பெயர்வு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.